என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, சிம்பு நடிக்க தடையா? தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் விளக்கம். பிடி சார் என்ற படத்தில் ஹிப்கா பாதி தமிழா கதாநாயகன் நடிக்கிறார். ஹிப்கா பாதி தமிழா அந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். ஹிப்கா பாதி இசையமைக்கும் 25வது படம் அது. இந்த படத்தின் அறிமுக விழாவுக்கு படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் வந்திருந்தார். அப்போது அவரிடம், நீங்கள் சிம்பு தக்கலை படத்தில் நடிப்பதற்கு தடை வாங்கிவிட்டீர்களாமே, தயாரிப்பாளர் சங்கத்தில் சிம்புவுக்கு ரெட் கார்டு போட்டு விட்டார்களாமே என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு பதிலளித்து ஐஸ்வரி கணேஷ் என்ன சொன்னார்னா, நான் சிம்பு நடிக்க தடை கேட்கவில்லை, நான் ஏற்கனவே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன். விண்ணை தாண்டி வருவாயா படத்தை தொடர்ந்து அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அவர் எனக்கு படம் நடித்து தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவே உடனடியாக எனக்கு கால் ஷீட் கொடுத்து என்னுடைய படத்தில் சிம்பு நடிக்க வேண்டும் என்று தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே விசாரித்தேன், தக்கலை படம் விரைவில் முடிந்துவிடும், இன்னும் சில நாட்களில் படப்பிடிப்பு முடிந்துவிடும், அதோடு சிம்பு ரிலீஸ் ஆகிடுவார் என்று சொன்னார்கள். எனவே அடுத்து என்னுடைய படத்தில் கண்டிப்பாக சிம்பு நடிக்க வேண்டும், நடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ். பிடி சார் படத்தில் ஒய்ஜி மகேந்திராவின் மகள் மதுவந்தி முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். இந்த விழாவில் மதுவந்தி பேசும்போது, நான் சினிமாவில் நடிப்பேனா என்று பலருக்கு தயக்கம் இருந்தது, மனசுக்குள் கேள்வி இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நான் தான் இந்த கேரக்டரில் நடிக்க வேண்டும் என்று இயக்குனர் பிடிவாதமாக இருந்தார். என்னிடம் வந்து கதை சொன்னார், கதை பிடித்திருந்தது, நான் நடித்திருக்கிறேன். இந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றார் மதுவந்தி. நேர்களே, இதுபோன்ற பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.